ஹாய், வெல்கம் டு எம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோங்க. காலிஃப்ளவர் ஸ்டெம் சட்னி தான் பார்க்க போறோம். இந்த காலிஃப்ளவர் ஸ்டெம்ல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு காலிஃப்ளவரோட ஃபுல் ஸ்டெம் எடுத்து தான் நான் இன்னைக்கு இந்த சட்னி செஞ்சு காட்ட போறேன். அதோட அளவு தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த காலிஃப்ளவர் ஸ்டெம்ல இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. இதுல அயன் இருக்குங்க, ஹீமோக்ளோபின் லெவல இன்க்ரீஸ் ஆகும். இதனால நம்ம இந்த காலிஃப்ளவர் ஸ்டெம்மை தூர போட்டுட்டு இருந்தோம். காலிஃப்ளவர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இனிமேல் இது மாதிரி சட்னியை செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி ஸ்டெம்ம எல்லாத்தையும் தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத்தனால நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த ஸ்டெம்ம வேஸ்ட் ஆக்காமயே இருந்திருப்போம். இப்ப தனித்தனியா இது மாதிரி ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை நம்ம 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஸ்டெம்மையும் நல்லா 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக இது மாதிரி ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி, ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த ஸ்டெம்ஸை நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் இது மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க நம்புகிறேன். இந்த ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும் இது மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கட் பண்ணிட்டோன்னே ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டெம்ஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கட் பண்ணால் போதுங்க, ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணோம்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்ல இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் போதும். நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க. இதில் நம்ம இப்போ உப்புக்கல் சேர்த்துக்கலாம். உப்புக்கல் சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கடாயில் வெங்காயத்தை எல்லாத்தையும் தாளிச்சுக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறிட்டோன்னே சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு 5 நிமிஷம். இப்போ கழுவி வச்ச ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் இந்த ரெசிபி பண்ணும் போது ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவரோட ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டெம்ஸை நல்லா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வெந்து இருக்கு பாருங்க. மறுபடியும் நம்ம நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 8 பூண்டு, 3 காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கேன். நான் கலருக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் சில்லி வத்தல் கூட சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒருக்க நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்துக்கிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி எல்லாம் சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்புக்கல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறிட்டோன்னே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க, நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டிருக்கு. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதில் தப்பு இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா அரைப்பட்டிருக்கு. நம்ம இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடு ஏறிட்டோன்னே கடுகு சேர்த்துக்கோங்க.
கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுன்னு உளுந்த பருப்பு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சட்னியை தாளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி தோசை சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. காலிஃப்ளவர் ஸ்டெம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த ஸ்டெம்மை நம்ம தூர போடுவோம். இனிமேல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. இதில் அயன் இருக்குது, ஹீமோக்ளோபின் லெவலை நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக்கும். இந்த காலிஃப்ளவர் சட்னி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பாய்.